வெல்கம் டு லக்ஷ்மிஸ் வெஜ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரண்டை ரோஸ்ட்டுங்க. அதுக்கு தேவையான பொருள் பெரண்டை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தோசை மாவு சாதாரணமாக நம்ம எல்லோரும் வச்சுருக்கிறது தான், அது வந்து ஒரு ரெண்டு பேர் அளவுக்கு நான் இந்த மாவு எடுத்திருக்கேன். இந்த பெரண்டை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும்போது சில பேருக்கு இச்சிங்காக இருக்கும், அதுக்கு வந்து நான் அந்த யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் போட்டிருக்கேன். அப்போ வந்து நமக்கு எந்த இச்சிங்கும் வராது. இப்போ வந்து இந்த பெரண்டை வந்து இந்த நாலு கார்னர்ஸ்லேயும் நம்ம லேஸாக எடுத்தோம்னா இந்த நார் வந்துடும். அப்படியே இந்த மாதிரி நாலு கார்னர்ஸை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸியில் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவுக்கு இந்த அளவு சரியாக இருக்குங்க. மிக்சியில் இதை வந்து தண்ணி லைட்டாக விட்டு நல்லா அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா போதும். நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் கலந்தால் நல்லாயிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பெரண்டை, அதுதான் அது வந்து ஒன்றும் ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதில்லை, அப்படியே நீங்கள் அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டால் போதும். ஜஸ்ட்டு கலர் மட்டும்தான் மாறும், உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே தெரியாது, பெரண்டை வந்து இதில் கலந்துருக்கோங்கிறதே நமக்கு தெரியாது. நார்மலாக நம்ம தோசை போடுற மாதிரியே போட்டால் நல்லா வந்துடுங்க, ரோஸ்ட்டாக வரும் நல்லாவே. இப்போ வந்து தோசை பார்த்திங்கன்னா கலக்கி இந்த மாதிரி கொஞ்சம் நெய் விட்டுங்க, நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரண்டை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு, ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்ம வீட்டில் தோசை மாவு இருந்தாலே அந்த பெரண்டையை ஜஸ்ட்டு கட் பண்ணி அதை வந்து ஜூஸ் போட்டு நம்ம இதில் கலந்தாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு, இதுக்கு வந்து தக்காளி சட்னி நான் வச்சுருக்கேன். இதுக்கு சாம்பார் நல்லாயிருக்கும், சட்னி நல்லாயிருக்கும், எது இருந்தாலும் சைட் டிஷ் வந்து நல்லாயிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.